ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரொஃபஷனல் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் ஃபோர் தான் நம்ம பார்க்க போகிறோம் கிளாஸ் ஃபோர் என்னன்னா மிஸ் இன் ப்ராக்டிஸ் தான் பேப்பர் அண்ட் கிளாத்தில் நம்ம எப்படி பேசிக் ஸ்டிச்சஸ்ஸை ப்ராக்டிஸ் பண்ணப் போகிறோம் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஹேண்டில் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி தான் நான் ட்ரா பண்ணது ஏ ஃபோர் ஷீட்டில் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நம்ம யூடி சாரி நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபோட்டோஸும் அவங்களுக்கு கொடுப்பேன் நீங்களும் இதை ட்ரைஸ் பண்ணி இதை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எனக்கு பெடலிங் நல்லா வருது நான் பெடலிங்கெலாம் நல்லா பெர்ஃபெக்டாக போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் கிளாஸை இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணுங்கள் இல்லைனா பெடலிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ்க்குலாம் வாங்க இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்க லவன்ஸ் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் கமெண்ட் எனக்கு ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது தொடர்ந்து உங்கள் லவன் சப்போட்டாக கொடுத்துட்டே இருங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு கமெண்ட் ஒவ்வொரு லைக்னாலையும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம ஒரு லா லைன் போட்ட நோட்டில் இருந்து பேப்பரை எடுத்து வச்சுக்கலாம் நான் ஷார்ட் சைஸ் நோட்டில் சென்டர் இருந்து எடுத்துக்கிறேன் எடுத்து வச்சுருக்கேன் த்ரெட்டை நம்ம எடுத்துடலாம் நூலை எடுத்துடலாம் பாபின் பாபின் கேஸ் எல்லாமே எடுத்துடலாம் இப்போ ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு பேப்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போட போகிறோம் அப்படியே லைனை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் லைனை விட்டு கொஞ்சம் கூட விலகாமல் ஸ்டிச் பண்ணுங்கள் பே கிளாத்தை நம்ம ஒருபோதும் அந்த சைடு வைக்கக்கூடாது அந்த சைடு மீன்ஸ் உள் பக்கமாக நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உள் பக்கம் இந்த மாதிரி உள் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது டேபிளில் மிஷினோட டேபிளில் எந்த சைடு நிறையா இருக்கோ அந்த சைடு தான் கிளாத்து நிறையா இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்போ தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும் இதே மாதிரி பேப்பர் ஃபுல்லுமே ஒவ்வொரு லைனாக ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பெருசாக வரைஞ்சிருக்கிற பேட்டனை ஃபஸ்ட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இதில் எல்லா பேட்டர்ன்ஸும் பெருசாக வரைஞ்சிருக்கோம் பெருசு வரை பெருசில் நம்ம ஸ்டிச் பண்ணுறத விட சின்னது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பெருசில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறமா சின்னதுக்கு மாறலாம் ஒவ்வொரு கார்னர் வரும்போதும் நான் பண்ணுறதை பார்த்துக்கோங்க நீடியில் அப்படியே அந்த இடத்துல ஹோல்டு பண்ணுறேன் ப்ரெஷர் ஃபுட்டை தூக்குறேன் அப்படியே பேப்பரை டேன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க நீடியில் ஹோல்ட் பண்ணிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு பேப்பரை டேன் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கார்னர்லேயும் ஸ்டிச் பண்ணணும் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கனால ஈஸியாக பண்ணிடலாம் கார்னரில் இந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஊசியை ஹோல்ட் பண்ணி கொண்டு வந்தால் தான் நம்ம நெக்கெல்லாம் டிசைன் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக இருக்கும் இல்லைனா நீங்கள் பானக்கு பண்ணும்போது யூனக் மாதிரி வரும் அந்த கார்னரில் நீங்கள் ஊசியை ஹோல்ட் பண்ணலைன்னா அது யூனக் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வி ஷேப் நம்ம பண்ண போகிறோம் இதுவும் அதே தான் சேம் ப்ரொசீஜர் தான் கார்னரில் நீடியில் ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு பேப்பரை டேன் பண்ணுறோம் இந்த ஸ்டிச்செல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்துக்கும் நெக் டிசைன் வைக்கும்போது இந்த மாதிரி கார்னர் வர்ற இடத்துல இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம் வீணக்கு பானக்கு அந்த மாதிரி பட்டைக்கெலாம் இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இந்த மாதிரி போட்டிருந்த அந்த பேட்டர்ன் எடுத்துக்கோங்க இதுலேயும் அந்த கார்னர் ஒவ்வொரு கார்னர் வரும்போதும் ஊசியை ஹோல்ட் பண்ணி ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு பேப்பரை ட டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு லைனில் ஸ்டிச் விடாமல் கொஞ்சம் விலகி வந்திருந்தால் கூட நீங்கள் அந்த பேப்பரை மாற்றிட்டு வேறு ஒரு பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள் இதே மாதிரி ட்ரா பண்ணி வேறு பேட்டனில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ பார்த்துக்கோங்க லைனில் ஸ்டிச் விழுந்திருக்கதை நெக்ஸ்ட்டு இந்த ஓவல் ஷேப்பில் நம்ம போட்டிருந்தேன் அந்த ஷேப் ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணியிருக்கோம் அதாவது பொறுமையாக ஓவல் ஷேப்பில் பார்த்துக்கோங்க நம்ம ப்ரெஷர் ஃபுட்டெல்லாம் தூக்க வேண்டாம் பொறுமையாக ப்ரெஷர் ஃபுட்டுக்கு ஏற்றால பேப்பரை நான் அழைச்சி கொண்டு போகிறேன் ரெண்டு கை வச்சு பேப்பரை பிடிச்சிருக்கத பாருங்கள் அந்த டேனிங் வரும்போது எப்படி கையை வச்சு பேப்பரை நகர்த்தி அணி பார்த்துக்கோங்க ரொம்ப பொறுமையாக நம்ம பிகினர் தான் ஸோ ரொம்ப பொறுமையாக பண்ணணும் நம்ம இதில் எவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுறோமோ அதுக்கேற்றால நம்மளோட அடுத்தால் இனி நம்ம போட போகிற ஒவ்வொரு ஸ்டிச்சும் பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுனா யூனக்கு அதுக்கப்புறமா ஹோல் எல்லாத்துலேயுமே இதேமாதிரி காவ்லின் தான் வரும் இந்த ஸ்டிச் நீங்கள் நல்லா போட்டிங்கனாக்கி ஹோல் ஸ்லீவு யூனக்கு எல்லாமே உங்களால் நீட்டாக பண்ண முடியும் இவ்வளோ நேரம் நம்ம பெரிய பேட்டர்னில் பண்ணதை அப்படியே சின்ன பேட்டன்ல நம்ம பண்ணுறோம் சின்ன பேட்டன்ல நம்ம பண்ணுறது அதை விட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் சேம் ப்ரொசீஜர் தான் பார்த்துக்கோங்க பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும் அந்த கேவலின் முடிகிற இடத்துல நீடியில் ஹோல்டு பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுட்டை தூக்கிட்டு பேப்பரை ட்யூஸ் பண்ணுறோம் மீதி கேவனெல்லாம் பேப்பரை அப்படி லைட்டாக நம்ம கையாலே அப்படி டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இந்த எல்லா பேட்டர்ன்ஸையும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நிறைய நெக் டிசைன் பண்ண முடியும் ஆம் ஹோல் ஸ்லீவ் எல்லாமே கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும் கடைசியாக இந்த சர்க்கிளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்க குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் அதில் உள்ள மூடியெல்லாம் எடுத்து ஒரு ஃபைவ் சைஸ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் சைஸில் சர்க்கிள் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் இப்போ நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறோம் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு பாபின் கேஸில் பாபினை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கான பிளேஸில் இன்சர்ட் பண்ணிடலாம் எப்படி பாபின் பாபின் கேஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணணுன்னு நம்ம ஏற்கனவே கிளாஸ் த்ரீயில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம் அதை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் நூல் மேலேருந்து நம்ம போட்டு எடுத்துட்டோம் நூல் போடுறதும் அதே வீடியோவில் டீட்டெயில்டாக இருக்கும் இப்போ ரெண்டு நூலையும் கீழே பாபின்லேருந்து வர்ற நூலை எப்படி எடுக்கணுனையும் நம்ம பார்த்துருக்கோம் ரெண்டு நூலையும் இந்த மாதிரி ஃபுட்டை ப்ரெஷர் ஃபுட்டுக்கு கீழே கொண்டு போய் பின்னால் நம்ம வச்சுட்டோம் ஏற்கனவே நம்ம செகண்ட் கிளாஸில் டென் க்ராஸ் டென்னில் எப்படி லைனிங் கிளாத்தை கட் பண்ணணும்னு நம்ம பார்த்தோம் டென் இன்ச் இன்ட்டு டென் இன்ச் அதே மாதிரி ஒரு லைனிங் கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க கிளாத்தில் இருக்குது கிளாத் கலரில் இல்லாமல் கான்ட்ராஸ்ட் கலரில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க பாபினில் வேறு கலர் போட்டுக்கோங்க மேலே வேறு கலர் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஒவ்வொரு லைனும் ஈக்குவல் கேப்பில் ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த கிளாத் ஃபுல்லுமே ஃபினிஷ் பண்ணிடலாம் இது வெறும் ப்ராக்டிஸ்க்காக தான் நூல் வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி டைம் வேஸ்ட் ஆகுது அந்த மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம் இந்த எவ்வளோக்குள்ளே எவ்வளோ ப்ராக்டிஸ் அந்த அளவுக்கு நீங்கள் பெர்ஃபெக்ட் டெய்லராக மாறுவீங்க இந்த மாதிரி ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு கிராஸில் இப்போது லென்த் வைஸ் நம்ம போட்டிருந்தோன்னா வித்வைஸில் அடுத்தால் நம்ம பண்ணிக்கலாம் ஒன்லி ப்ராக்டிஸ்க்காக தான் இந்த மாதிரி எல்லாமே நம்ம நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை ஃபோல்டு பண்ணி ஒர்க்காக இப்படி லைட்டாக ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு திரும்பியும் கால் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் திரும்பியும் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இன்னொரு சைடு இந்த மாதிரி எல்லா சைடும் நாலு சைடுமே ரெண்டு நேரம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒர்க்காக ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஒரு முறை ஃபோல்ட் பண்ணி என்ன ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக நீங்கள் ஃபினிஷ் பண்ணும்போது குட்டியாக ஒரு கர்ச்சீஃப் ஷேப்பில் கிடைக்கும் இனி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கர்ஷிஃப் நம்ம பண்ணும்போது நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பேப்பரில் எப்படி பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி ஒரு கிளாத்து லைனிங் கிளாத் எடுத்து அந்த லைனிங் கிளாத்துலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம் கிளாத்து மிஷினில் டேபிள் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் நிறையா இருக்கு கிளாத்தை வைக்கணும் ஆச்சு நம்ம பேப்பரில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த மூணே மூணு பேட்டர்ன்ஸை மட்டும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் பேப்பரில் ஸ்டிச் பண்ணதை விட இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் நம்ம நூலில் எல்லாம் போட்டிருக்கோம் நூல் பாபின் எல்லாமே போட்டிருக்கோம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பேப்பரில் பண்ணிட்டு தான் இதில் பண்ணுறீங்க ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடுவீங்க எல்லா ஒர்க்குமே ஃபினிஷ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு டவுட் கேட்குற அந்த நாளில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையுமே நான் நோட் பண்ணி வச்சுக்குவேன் செகண்ட் ஒரு கேவ்லைன் லாங்காக இருக்க கேவ்லைன் இது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக போட்டுக்கலாம் இதுவும் ரஃப் ரஃப்பாக ஃப்ரீ ஹேண்டில் தான் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் நீங்களும் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணி போட்டால் போதும் ஃபைனலாக குட்டி குட்டி கேவலன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இன்னைக்கான கிளாஸ் இவ்வளோந்தான் இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கிட்டோன்னாக்கி பேப்பரில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது ஊசி மட்டும் இன்சர்ட் பண்ணி பாபின் பாபின் கேஸ் நூல் இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ரெண்டாவது கிளாத்தில் கிளாத்தில் நேர் தையல் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம் மூணாவது கிளாத்தை எப்படி மடித்து தைக்கிறதுன்னு பார்த்தோம் நாலாவது கிளாத்தில் எப்படி பேட்டர்ன்ஸ் எல்லாம் ட்ரேஸ் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் எல்லாத்தையுமே உங்களுக்கான டவுட் கேட்க வேண்டிய நல்ல ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கேட்கு இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்தேன் உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்